வணக்கம் கண்மணி நண்பர்களே, நம்ம யூஸ்ஃபுல் சைட்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட் ஃபோர்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிடிஎஃப்ல இருந்து பிடிஎஃப்ஐ சம்மரைஸ் பண்றது, அதே மாதிரி பிடிஎஃப்ல இருக்கிற விஷயங்களை பத்தி கேள்வி கேட்டு பதில் பெறது பத்தி தான் ரெண்டு எபிசோட் பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து www.chatpdf.com, ஒன்னு வந்து www.blackbox.ai. ஓகேங்களா, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த சேட் பிடிஎஃப் வெப்சைட்டு. அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. உங்கள் ஏதாவது ஒரு ஜீவோவை அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணிட்டவனே அது வந்து ப்ராசஸ் பண்ணும், ஓகேங்களா. ப்ராசஸ் பண்ணிட்டு அதில் பற்றிய டீட்டெயில் என்னவோ அதெல்லாம் சொல்லும். இது வந்து சேட் பிடிஎஃப் வந்து தினக்கும் வந்து ரெண்டு பிடிஎஃப் தான் இதில் இது. ஆனால் பிளாக் பாக்ஸ் அப்படி இல்லை, அன்லிமிட்டெட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதில் இது வந்து என்னதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிகார்டிங் ஃபைட் அகேன்ஸ்ட் இல்லிஸ்டிட் லிக்யூர் ஆக்டிவிட்டீஸ் கவர்மெண்ட் ஆஃப் டேக்கன். இந்த ஜிஓ வந்து ஜிஓ 444, இதனுடைய சம்மரி அதை சொல்லிச்சு. இது போலீஸ் ஆஃபீஸருக்கும் விஓக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இதிலே வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். வாட் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுவே இந்த கேள்வியை சொல்லிட்டு பாருங்கள். ரிகார்டிங் இல்லிசிட், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அதை வந்து கொஞ்ச நேரத்தில் ஜென்ரேட் பண்ணி. எஃபெக்டிவ் செக் எரிடிகேஷன், அவேர்னஸ் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், டிசிப்ளினரி ஆக்ஷன் ஃபார் இன்டிஃப்ரன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி ஃபார் சூப்பர்வைசரி பர்சனல். இப்போ சூப்பர்வைசரி பர்சனலுக்குலாம் என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, அது மாதிரி எல்லா விஷயத்துமே நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம். இது வந்து இது மட்டும் கிடையாது, அதாவது என்னது இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நீங்கள் தமிழில் இருந்து கூட கேட்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து எங்கே இது, இது வந்து தமிழா, தமிழ் பற்றி ஒரு இது, இதை நான் அப்லோட் பண்ணுறேன். சியூரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு இது அனலைஸ் பண்ணிட்டு, இந்த கோப்பில் காகிதங்கள் வாழ்க்கை மற்றும் எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் முக்கியத்துவம் குறித்து விவரிக்கப்படுகிறது. ஆண்டுகளில் சீனாவில் சமூக பொருளாதார திட்டங்கள், அதற்கான அரசியல் நடவடிக்கை. இந்த கோப்பில் உள்ள முக்கிய இது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கானது வரும், ஓகேங்களா. அது மாதிரி தான். அதே மாதிரி இந்த பிளாக் பாக்ஸ் இதில் எப்படின்னா, இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், அட்டாச்மெண்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்லோட் ஃபைல்ஸ், ஓகே. இப்போ வந்து இன்டர்கிராப், இது வந்து தமிழில் இருக்குது. இதை பற்றி இதை போட்டு சம்மரைஸ் நம்ம வந்து இதில் கமெண்ட் கொடுக்கணும், சம்மரைஸ் திஸ் பிடிஎஃப். இது இதுலேயே வந்து நீங்கள் இன்னும் கூட நான் அதில் சொல்ல மாதிரிட்டேன், சேட் பிடிஎஃப்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எதனா ஒரு கேள்விக்குதுன்னா இங்கே கேள்வி கேட்கலாம். தமிழ்லையும் கேட்கலாம், இங்கிலீஷ்லையும் கேட்கலாம். அதாவது தமிழ் பிடிஎஃப் வந்தால் தமிழ்லையும் கேட்கலாம், இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்தால் இங்கிலீஷ்லையும் கேட்கலாம். இதை வந்து இன்டர் கிராப்பிங் பற்றி என்னென்ன இருக்குது அதை பற்றி அப்படியே வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு பாருங்கள். இது இது வந்து இன்டர் கிராப்பிங் பற்றி தான் இருக்குது இது, ஓகேங்களா. ஊடுபயிர் பற்றிய ஒரு இது இது. இந்த ஊடுபயிர் பற்றிய விஷயங்கள் தான் இதில் இருக்குது, என்னென்னா ஊடுபயிர் பற்றிய இது. அதை வந்து என்ன சொல்லுது, அதை வந்து இங்கிலீஷில் மாற்றி நமக்கு சொல்லுது, ஓகேங்களா. இதுலேயே வந்து ஒரு இன்னொரு ஒரு இங்கிலீஷ் பற்றி கேட்கலாம். இது வந்து என்க்ரோச்மெண்ட் டெஸ்ட் சர்க்குலர் பற்றி ஒரு இங்கிலீஷில் இருக்குது. இதை அப்லோட் பண்ணிட்டு சம்மரைஸ் திஸ் பிடிஎஃப். இதில் வந்து என்க்ரோச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டைப் பொரம்போக்ஸ் லேண்ட்ஸு, அப்புறம் சர்க்குலர் கேட்டகரிஸ் எதை பற்றி, அதை பற்றி எல்லாமே வந்து இதில் சொல்லுது. இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான், அதாவது என்க்ரோச்மெண்ட் டெஸ்ட் சர்க்குலரு இதில் இருக்கிறத வந்து
யாராருக்கு என்னென்ன என்க்ரோச்மெண்ட்லாம் இருக்குன்றதை பற்றி, யாருக்கு என்க்ரோச்மெண்ட் அகற்றும் பவர் இருக்கிறத பற்றி, அதை பற்றி வந்து சம்மரைஸ் பண்ணி நமக்கு சொல்லிச்சு. ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன், குவார்ட்டர்லி ஆஃப் ஃபரம்போக்ஸ் பண்ணோம், வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ரெவன்யூ அஃபிஷியல், அப்புறம் டார்கெட்ஸ் எவிக்ஷன் என்க்ரோச்மெண்ட் சச்சா ஸ்டாங்க் ஏ வீக் ஃபிட்கா, அது மாதிரிலாம் அதில் இருக்குது. அதை வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணி அந்த இந்த பிடிஎஃப் பாருங்கள். இது வந்து எத்தனை, 6 பேஜ். இந்த 6 பேஜை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு பதில் இது மாதிரி சம்மரைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் சைட்ஸில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.